செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கு. சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இலாக்கா மாற்றும் விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே வலுக்கும் யுத்தம். அரசின் அதிகாரங்களில் ஆளுநர் தலையிடுவதாக அமைச்சர் பொன்முடி குற்றச்சாட்டு. முக்கிய பிரமுகர்கள் வருகையின் பொழுது தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும். அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் மின்சார வாரியம் சுற்றறிக்கை. மணிப்பூரில் இரு சமூகத்தினரிடையே நீடிக்கும் மோதலில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல். வன்முறையில் பலர் வீடுகளை இழந்து தவிப்பு. பாஜகவின் வெறுப்பு அரசியல் மணிப்பூரை எரித்துவிட்டது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. குஜராத் மாநிலத்தை புரட்டி போட்ட பிபோஜாய் புயல் பலத்த காற்றுடன் கரையை கடந்ததால் கடலோர மாவட்டங்களில் பலத்த சேதம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 50வது GST கவுன்சில் கூட்டம் July 11 நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஏறுமுகம். சவரனுக்கு 296 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 44,336 ரூபாய்க்கு விற்பனை.